இவர்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம கையேந்தி நிற்கிறோம் பார். அந்த ஒரு வழி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வழி அது. ஏன் அப்படின்னா, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கல்யாணம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வீட்டுக்கார தான் எல்லா சப்போர்ட்டும், எல்லார் வீட்லேயுமே, இது எனக்கு மட்டுமல்ல. ஆனால் அவரே வந்து உனக்கே நான் காசு கொடுக்கணும், ஏன்டதுக்கு நீ கேட்குற அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ நான் ஏன் உன்னை நம்பி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி. என் சொந்தமாக என் சொந்தக்கெல்லாம் நான் நிற்கணும், யார்கிட்டையும் பணத்துக்காக கையேந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டு. குத்தி குத்தி காட்டுவார், பேசுவார், திட்டுவார். ஆமாம், அதெல்லாம் நினைக்கிறப்ப ஒரு நாள் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்காம வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீயே இல்லைனா கூட என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான். வீட்டிலையும் இவங்களும் திட்டுறதுனால நானும் இனிமேல் நம்ம வாழவே வேண்டாம், நம்ம ஏதாவது குழந்தையெல்லாம் ஏதாவது ஒன்று ஆசிரமத்தில் கூட சேர்த்து விட்டு எங்கேயாவது இறந்துடலாம் அப்படின்ற முடிவுகளும் நான் வந்துட்டேன். வந்த பின்னாடி எனக்கு வருமா வந்து நம்ம படிப்புக்கு தலை அப்படின்னு நினச்சிருக்கீங்களா நீங்கள் எப்பயாவது? வருமா வந்து படிப்புக்கு தடை அப்படிங்கிறத விட எங்களுக்கு வந்து வறுமை இருந்தது. வறுமையிலையும் சாரோட மோட்டிவேஷன் நல்லாவே இருக்கும். சார் நல்லா பேசுவார், ராமூர்த்தி சார் அருமையாக பேசுவார். அவர்லாம் உண்மையுமே எனக்கு வந்து ஒரு குலதெய்வம். எங்களுக்கு வந்து அவர்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு இல்லை. உன் பிள்ளை வந்து புக்கை தூக்கிட்டு போய் உன் பிள்ளைங்க படிக்கிற வயசில் நீ எதுக்கு புக்கை தூக்கிட்டு போகிற படிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. திரும்ப எக்ஸாம் எழுதுறது கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், எத்தனை பரீட்சை எழுதி ஃபெயில் ஆனாலும் பாஸ் பண்ணணும். அதுதான் நான் எனக்கு என்ன ஒரு தாட்டுனா, இருக்கிறவரெல்லாம் என்னால் எவ்வளோ எக்ஸாம் எழுத முடியுமோ எழுதிட்டே இருப்பேன், பாஸ் ஆகிறவரை எழுதிட்டு இருப்பேன் அந்த மாதிரி. அதை எத்தனை தடவை சொல்லுவாங்க பேசுகிறப்ப அடித்தாலும் வலிக்காத மாதிரி அப்படின்னா, அந்த மாதிரி தான் நான் வந்து 100 தடவை பரீட்சை எழுதி ஃபெயில் ஆக தயாராக இருக்கேன், 1 தடவை பாஸ் பண்ணால் எனக்கு போதும். அந்த ஆமாம் நான் என்னைக்கா, ஏன்னா நம்பிக்கை இருக்குது என்னால் பாஸ் பண்ண முடியும். என் பிள்ளைங்க இருந்தது, எனக்கு வயசு வந்து 33-34 ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து நான் வேலைக்கு போகணும், அது மட்டும்தான் என்னோடய தாட்டு. எனக்கு எதுவுமே எனக்கு இடைஞ்சலா எனக்கு எதுவுமே தெரில, அது என்னோடய ஃபயர். அது நான் வேலைக்கு போயே ஆவேன், வேலைக்கு போயே தீருவேன் அப்படின்றது ஒத்தக்கால் நான் நின்றேன். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படவும் எவ்வளோ துன்பங்களை தாங்கிக்கவும் நான் தயாராக இருந்தேன். எதாவது நான் வேலைக்கு வந்த பின்னாடி அவங்க கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் எனக்கு தேவையே இல்லை. நம்ம நம்மளாக இருக்கும் பொழுது அவங்க கொடுக்குற மரியாதை தான் உண்மையான மரியாதை. இப்போ வந்து என்னால் யூத்தா பரிணிய வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் வந்து தவமணி, குஜிலியம்பாறை வட்டம் மல்லபுரம் கிராம நிர்வாக அலுவலராக பணி செஞ்சு வர்றேன். கடந்த 2012 விஏஓ வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணேன். என்னோடய சொந்த ஊர் வந்து கொடால்வாதி வில்லேஜில் வெள்ளமடத்துப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம். எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு விவசாய குடும்பம், டிகிரி கூட படிக்கல, பாலிடெக்னிக் படித்தேன். இப்போ நீ 19 வயசில் எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. 19 வயசில் மேரேஜ் பண்ணி இங்கே வரும்பொழுது நான் படிப்பை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு 2 குழந்தைகளாயிடுச்சு, 2 குழந்தைகளாயிட்டு வீட்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கல்யாணம் பண்ணி வந்த இடமும் வந்து ஒரு விவசாய குடும்பம். எங்கள் வீட்டுக்கார் படிச்சிருந்தார், ஆனால் அன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்கல. எங்கள் வீட்டுக்கார் வந்து அப்போயே எம்எஸ்சி பிஎட் படிச்சிருந்தார். நான் அவருக்கு வந்து சீனியாரிட்டி படி வரும்னு சொல்லிட்டு, அப்போலாம் எங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றிய ஒரு அவேர்னஸ்ஸே எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. 32 வயசு வரலாம் எனக்கு வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதாவது எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போவார்னு நான் எதிர்பார்த்து நான் வந்தேன். நான் வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஐடியா எனக்கு கிடையாது, நான் இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அவர் படிச்சிருக்காரு, வேலைக்கு போயிடுவார், வச்சு நல்லா பார்த்துக்குவார்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவரோ வந்து ப்ரைவேட் வேலைக்கு தான் போனார். அந்த சம்பளம் வந்து எங்களால் எங்கள் குழந்தைக்கு வந்து எங்களால் பால் கூட வாங்கி தர முடியும். சில நேரம் பார்த்தா பால் வாங்க கூட காசு இருக்காது, வீட்டில் எதுக்குமே இருக்காது. வீடுமே மழை பெஞ்சால் எங்கள் வீடெல்லாம் ஒழுதிக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியாது. எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலி, ஒரே வீட்டில் இருப்போம், கூரை வீட்டில் இருப்போம். இப்படியாவ நம்ம இருந்துட போகிறோம், கண்டிப்பாக நம்மளால் முடியும், நிச்சயமாக நம்ம லைஃப்பை மாற்ற முடியும். மாற்ற முடியுன்றது இன்றைக்கி நான் மாற்றின பின்னாடி நான் நினைக்கல, அன்றைக்கே நான் நினச்சிட்டேன், அன்றைக்கே நான் நினச்சிட்டேன். எப்படி நினச்சேன், கண்டிப்பாக நான் வேலைக்கு போவேன், என் குடும்பத்தை நான் முன்னுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம்ன்றது என்றைக்கு வந்ததுன்னா, என்னை எங்கள் மாமனார் தனியாக நீங்கள் போய் தனியாக இருந்துக்கங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்பயே எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்னை நம்பி எனக்கு பணம் கொடுக்காதப்ப, எனக்கு செலவுக்கு என்னோடய செலவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டார், எதுக்கு மட்டும் கொடுப்பார், சும்மா கொடுக்குறப்ப திட்டுவார், என்ன உனக்கு சும்மா சும்மா காசு, இப்போயும் திட்டுவார், அப்பையும் திட்டுவார், இப்போ என்கிட்ட கேட்பார், அப்பவும் திட்டுவார். திட்டுறப்பெல்லாம் இவர்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம கையேந்தி நிற்கிறோம் பார். அந்த ஒரு வழி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வழி அது. ஏன் அப்படின்னா, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கல்யாணம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வீட்டுக்கார தான் எல்லா சப்போர்ட்டும், எல்லார் வீட்லேயுமே, இது எனக்கு மட்டுமல்ல. ஆனால் அவரே வந்து உனக்கே நான் காசு கொடுக்கணும், ஏன்டதுக்கு நீ கேட்குற அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ நான் ஏன் உன்னை நம்பி இருக்கணும்
அப்படிங்கிற ஒரு வெறி. என் சொந்தமாக என் சொந்த காலில் நான் நிற்கணும், யார்கிட்டையும் பணத்துக்காக கையேந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட். நான் ரிசல்ட் வந்துட்டு நான் போஸ்டிங்கில் உட்காந்துருக்கேன்னா நான் சொல்லலை. நான் டிகிரி படிச்சுட்டேன், டிகிரி படிச்சுட்டு போஸ்டிங்கு வருது, டிகிரி முடிக்கிறேன். போஸ்டிங் விஏவை ஜாயின் பண்ணுறேன், டிகிரி முடிக்கிறேன். அடுத்து டிகிரி ஃபைனல் இயர் முடிச்சுட்டேன். படிக்கிறக்கெலாம் சப்போர்ட் பண்ணார், திட்டினாலும் செய்வார் பாப்பார். அன்றைக்கே கரஸில் எங்கள் வீட்டுக்காரர் தான் செலவு பண்ணி படிக்க வச்சார். அன்றைக்கி அவரோட தயவில் தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் குத்தி குத்தி காட்டுவார், பேசுவார், திட்டுவார். ஆமாம், அதெல்லாம் நினைக்கிறப்ப ஒரு நாள் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்காம வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீயே இல்லைனா கூட என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இது தான். அன்னை இருந்து அம்மா வீட்டுக்கு போகணும், காசு கொடுங்கன்னு கேட்பேன், கொடுக்க மாட்டார். இல்லைன்றார், ஈஸியாக இல்லைன்றார். எது காசு கேட்டாலும் இல்லை இல்லைன்னுவார். ஆனால் அவர் மட்டும் பணம் வச்சு அவருக்கு மட்டும் செலவழிச்சுவார். எப்படின்னா அவருக்கு அவர் போவார், அவர் வச்சுக்குவார், நம்ம கேட்டால் இல்லை இல்லைன்னு சொல்லுவார், எது கேட்டாலும் இல்லைன்னு வார். அப்போ ஏன் இவர்கிட்ட போய் நம்ம கேட்கணுன்ற ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம அதான் குழந்தையில தூக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா பணம் வேணும். அதுக்கு இருந்தால் கொடுப்பாரு, இல்லைனா இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பார். இருந்த கையில் இருந்தால் கொடுத்துருவார் பிள்ளைங்களுக்கு, இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுவார். நான் போய் யார்கிட்டயாவது காசு வாங்கணும், அப்போ என்னை நம்பி 100 ரூபா தரமாட்டாங்க. அன்றைக்கி போய் நான் பக்கத்து வீட்டில் யார் வீட்டில் கேட்டனாக்கும் இல்லைன்னு இருந்தால் கூட இல்லைன்ட்டுருவாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், யார்கிட்ட போய் கேட்குறது, நம்ம பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறது அப்படின்னு. அதுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி தர்றதுக்கு சாப்பாடு, ஒரு பிஸ்கட்டோ ஒரு தின்பண்டமோ வாங்கி தரனா கூட நம்மள்கிட்ட காசு இருக்காது. ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட பொருள் வாங்கி தரனா காசு இருக்காது. அப்போ போய் யார்கிட்ட வாங்குறது, என்ன செய்கிறது? அப்போ என்ன செய்ய, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளால வேலையும் செய்ய முடியல, வீட்லேயும் இவங்களும் திட்டுறதுனால நானும் இனிமேல் நம்ம வாழவே வேண்டாம், நம்ம ஏதாவது குழந்தையெல்லாம் ஏதாவது ஒன்று ஆசிரமத்தில் கூட சேர்த்துட்டு எங்கேயாவது இறந்துடலாம் அப்படின்ற முடிவுகளை நான் வந்துட்டேன். வந்த பின்னாடி எனக்கு இந்த சிச்சுவேஷன் ஒருத்தர் சொல்லும்பொழுது, ஏன் உன்னால் முடியாது, நீ படிச்சிருக்க உன்னால் முடியும், படித்த நீங்களே இந்த மாதிரி முடிவு பண்ணுறப்ப படிக்காதவங்க எப்படி தான் குழந்தையெல்லாம் வளர்த்து குடும்பத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தாயக்குடியில் சொல்லித்தராங்க அப்படின்றத எனக்கு எங்கள் ஊரில் எனக்கு சொன்னாங்க, அம்மா ஊரில் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அங்கே சொல்லித்தராங்க நீங்கள் போய் படிங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நானாக ஒரு நாள் துணிச்சலாக தனியாக தான் கிளம்புனேன். எனக்கு வெளியில் போய் கூட பழக்கம் கிடையாது, நானாக பஸ் ஏறி கிளம்பிட்டேன், பஸ் ஏறி பழனி போகிறேன். பழனி போய் ஆயக்குடி ஸ்டாப்னா அப்போ ஸ்கூலில் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க, முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்ததே வந்து ராமமூர்த்தி சார் தான், அதாவது ஆயக்குடி ராமமூர்த்தி சார் தான். முடியும், எந்த வயசுலேயும் படிக்கலாம். ரெண்டாவது வந்து படிக்காமல் இருக்கிறவங்க கூட வந்து அங்கே வந்து படிக்கிறாங்க, நிறைய நாள் கேப் விட்டவங்க படிக்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, 10th ஃபெயிலியர் ஆனவங்க படிக்கிறாங்க, அட்டெம்ப்ட் எழுதினவங்க படிக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த மோட்டிவேஷன் சார்ட்ட போகும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது எங்களுக்கு ராமமூர்த்தி சார். என்னோட ஊருக்காரங்க, என்னோடய சொந்தக்காரங்க எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, நீ இந்த வயசில் படித்து நிஜமாக பாஸ் பண்ண போறியா, உனக்கு ரிசல்ட் வரப்போகுதா, அதெல்லாம் சும்மா, உன் பொண்ணு படிக்கிற வயசில் நீ ஏன் படிக்கிற, நீயும் படித்து படித்து தான் பார்க்குற, உன்னையும் காணா அப்படின்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே என்னை திட்டுவாங்க, பேசுவாங்க, வேறு மாதிரி ஆக்வேர்டாக வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை வந்து எதையுமே கண்டுக்கிறவே மாட்டேன், அவங்க சொல்கிறது எதையும் கேட்கவும் மாட்டேன். நான் வந்து பாஸ் பண்ணுறவள், எனக்கு வந்து ஒரு வெறி, எனக்குள்ளே ஒரு வெறி, நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். ஏன் அந்த வெறினா, நான் என்னோடய குடும்பத்தால் பாதிக்கப்பட்டேன், என்னோடய கணவராலையும் என்னோடய எங்கள் கணவர் குடும்பத்தினாலையும் நான் பாதிக்கப்பட்டேன். என்னென்னா எனக்கு வந்து இங்கே ஃபினான்சியல் சுதந்திரமாக சுத்தமாக கிடையாது, என்னோடய குழந்தைக்கு என்ன தேவையை என்னால் வாங்கி தர முடியல, எனக்கு என்ன தேவையை என்னால் வாங்கிக்க முடியல. அப்போ வந்து நான் ரொம்ப மனசு, ஏன் நமக்கு இந்த சூழ்நிலை, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஏன் நம்மளால் முடியாதா, அப்போ வந்து அது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய வலி. நம்மளையே அந்த மாதிரி பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப, சமுதாயத்தில் வந்து நல்ல மதிப்பாக இருந்தால் தான் மதிப்பாங்க, நம்ம ஒரு வேலைக்கு போனால் தான் நமக்கு எல்லாமே, பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்தால் தான் எல்லாருமே மதிப்பாங்கன்ற கான்செப்டே எனக்கு அன்றைக்கி தான் வந்தது. எனக்கு அது வரலும் தெரில, இங்கே வந்து கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்களாகி உறவினர் சொந்த பந்தம் பூரா உதாசீனப்படுத்தும் பொழுது தான் எனக்கு வலிக்குது. நான் ரெண்டாவது குழந்தைகளை தூக்கிட்டு வீட்டுக்கு போனால் எங்கள் அண்ணா அவங்க திட்டுவார், உன்னால் ஒரு எக்ஸாம் எழுத முடியல, எத்தனை எக்ஸாம் நான் அப்ளை பண்ணேன், நீ ஏன் உன்னால் படிக்க முடியல, உங்கள் வீட்டுக்காரும் படிக்க முடியல, கடை வேலை பார்த்தா நீங்கள் படுக்கு நல்லா இருந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லுவார். வேலை எங்கே வாங்கி கொடுங்கன்னா, வேலை ஒன்றும் கடையில் இல்லை, படித்தா தான் வாங்க முடியும் அப்படின்றத எங்கள் அண்ணா எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவார். ஆயக்குடி வந்து வாரத்தில் ஒரு நாள் நான் போயிடுவேன், போயிட்டு அந்த அன்னைக்கு மட்டும் எனக்கு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். அது வர்றப்பயே சில நாளெலாம் சாப்பாடு கூட இருக்காது வீட்டில், நைட்டு வர்றப்போ நமக்கு ஏன் அந்த சூழ்நிலை அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன், சரி எல்லாம் சரியாக போயிடும். திரும்ப 6 நாள் நான் வேலை செஞ்சுட்டு தான் படிப்பேன், மற்ற எல்லா வேலையும் மிளகா பழம் எடுக்கிறது எல்லா வேலையுமே செய்வேன், எங்கள் தோட்டத்தில் என்னென்ன வேலையும் எல்லா வேலையுமே செய்வேன், எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு இல்லை, எல்லாமே செய்வேன், செஞ்சுட்டு நான் படிப்பேன். வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கப்பயே பக்கத்தில் அன்னைக்கெலாம் வந்து விறகடுப்பில் தான் சமைப்போம்,
அப்போல்லாம் கேஸ் கிடையாது, சிலிண்டர் கிடையாது, பக்கத்துலேயே புக்கு இருக்கும். கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்தால் கூட அந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன இருக்குன்னு தான் படித்து பார்ப்பேன். என்ன வேஸ்ட் பேப்பர் கிடைச்சாலும் எடுத்து படிச்சிருவேன். படிச்சுட்டு இருப்பேன். அப்போ எனக்கு என்னென்னா, குக்கர் கிடையாது, கேஸ் சிலிண்டர் கிடையாது, விறகடுப்பில் பருப்பு வேக அரை மணி நேரம் படிச்சுட்டு இருப்பேன். அதில் எல்லாம் காய்கறிலாம் போட்டு விட்டுட்டு வெந்துகிட்டே இருக்கு, நான் பக்கத்துலேயே உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பேன். எல்லாரும் என்னை திட்டுவாங்க, நீ என்ன சமைக்கிறியா இல்லை படிக்கிறியா, ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்வாங்க. அப்புறம் சமைச்சிட்டு எல்லாம் தோட்டத்தில் போய் வேலை செஞ்சு திரும்ப நைட்டு வந்து டெய்லி படிப்பேன். சாயந்தரம் 5 மணிக்கு வருவோம். டயர்டாக இருந்தால் பெயினாக இருக்கும், உடம்புலாம் வலியாக இருக்கும், எந்திரிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு 12:00 முழித்தாலும் புக் எடுத்து படிப்பேன். இது வந்து அன்னைக்கு புக்கே எனக்கு கிடைக்கல, தொடர்ந்து கண்டினியூஸாக போனேன். அதுக்கு முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் படித்து எல்ஐசியில் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணிட்டு டைப்பிஸ்ட்டுக்கு டைப் ரைட்டிங்கில் போய் நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால விட்டுட்டேன். அன்றைக்கி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நம்ம இவ்வளோ தூரம் முன்னுக்கு போனோமே, முன்னுக்கு போய் கிட்டத்தட்ட அது எப்போ இருக்குன்னா ஒரு 27 வயசில் நான் வேலைக்கு போனேன். போகும்பொழுது இவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டு சென்னையில் போய் அட்டன் பண்ணேன். அந்த எக்ஸாமில் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன். என்னால் அந்த எந்த டெஸ்ட்டில் என்னால் வர முடியல, டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து என்னால் வர முடியல. அப்போ எனக்கு ரொம்ப மனசு வருது, நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இன்றைக்கி பெரிய அதிகாரியாக போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது சரி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நான் படிக்கிறேன், திரும்ப டைப் ரைட்டிங் போகிறேன். அங்கே போனால் டைப்பிஸ்ட் எக்ஸாம் எழுதுகிறேன். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து போத் ஹையர் வேண்டாங்க, நான் ஒரு ஹையர் ஒரு லோயர் தான் வச்சுருந்தேன். திரும்ப அந்த ஹையர் முடிக்கிறேன். ஸ்டெனோ வந்து நான் ஹையர் முடிச்சுருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா டைப்பிஸ்ட் எக்ஸாம் இல்லை, விஏஓ எக்ஸாம். 2007 விஏஓ. அந்தரம் 5 மணிக்கு வருவோம், சமைப்போம், எடுத்து படிச்சிருவேன். பஸ்ஸு காசு ஃபஸ்ட்டு கிடைக்காது, ஒரு வாரம் கிடைக்கும், ஒரு வாரம் காசு இருக்காது. ஆமாம், வாரம் ஒரு நாள் 100 ரூபா கிடைக்காது. அன்றைக்கி பஸ்ஸுக்கு போகிறது காசு கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க, நம்பி தரமாட்டாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க எப்படி திருப்பி தருவாங்கன்னு யோசிப்பாங்க. 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அதை கடனை வாங்கிட்டு போவோம். அப்புறம் அந்த ஏதாவது ஒரு வாரம் எங்கள் வீட்டுக்காரர் கொடுப்பாரு, ஒரு வாரம் ஏதாவது வேலை செய்கிறதுல காசு கிடைக்கும், அதை வச்சு நாங்கள் போயிடுவோம். போயிட்டு ஜெராக்ஸ் தான் வாங்க முடியாது. ஒரு ஜெராக்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ ஆகுமா? ஜெராக்ஸ் போகிறதுக்கு அப்போ என்ன 1 ரூபா 50 பைசா தான், அதை வாங்க முடியாது எங்களால், எங்கள்கிட்ட காசு இருக்காது. எதுவுமே நினச்சதோ அல்லது இந்த பஸ்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும், ஆசைப்பட்டதை கூட நாங்கள் வாங்கி சாப்பிட முடியாது. போயிட்டு அந்த பஸ் ஃபேர் மட்டும் கரெக்டாக இருக்கும், போயிட்டு அந்த காசை பத்திரமா வச்சுருந்தா தான் வீடு வந்து சேர முடியும். அதனால் அதை அப்படியே போயிட்டு படிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு இல்லை, நாங்கள் வீட்டில் சமைக்க முடியலை அப்படின்னா அன்றைக்கி வாங்கி சாப்பிட முடியாது சாப்பாடு மாதிரி, அங்கே லஞ்ச் வாங்கி சாப்பிட முடியாது. வருமா வந்து நம்ம படிப்பு தலை அப்படின்னு நினச்சிருக்கீங்களா நீங்கள் எப்பயாவது? வருமா வந்து படிப்புக்கு தடை அப்படிங்கிறத விட எங்களுக்கு வந்து வறுமை இருந்தது. வறுமையிலையும் படிக்க முடியுமா அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து அந்த ஒரு படித்து தான் ஆகணுன்ற ஒரு காலகட்டம். நான் படித்து தான் ஆகணும், படிக்காமல் இருக்க முடியாது. படித்தா தான் நமக்கு வேலை, வேலை பார்த்தா தான் என் குடும்பத்தை பார்க்க முடியும், என் பிள்ளைங்களை பார்க்க முடியும். என்னோடய டார்கெட் எல்லாமே என் குழந்தைங்களை வந்து நல்லபடியாக வளர்த்து ஒரு நல்ல ஆளாக்கணும், இது மட்டும் தான் என்னோடய டார்கெட். என் பிள்ளைய படிக்கணும்னா நான் வேலைக்கு போகணும். பிள்ளைங்க வேலைக்கு போகிறதுன்றது 2ம் பட்சம். ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போனால் தான் என் பிள்ளைகள் நான் வேலைக்கு போக வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் எனக்குள்ள மோட்டிவேஷன். 2வது, இந்த மாதிரியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான் கிளாஸ் போகும்பொழுது சாரோட மோட்டிவேஷன் நல்லாவே இருக்கும். சார் நல்லா பேசுவார், ராமூர்த்தி சார் அருமையாக பேசுவார். அவர்லாம் உண்மையுமே எனக்கு வந்து ஒரு குலதெய்வம். எங்களுக்கு வந்து அவர்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு இல்லை. உன் பிள்ளை வந்து புக்கை தூக்கிட்டு போய் உன் பிள்ளைக படிக்கிற வயசில் நீ எதுக்கு புக்கை தூக்கிட்டு போகிற படிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் அவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியாது, டிஎன்பிஎஸ்சினா என்ன, எக்ஸாம்னா என்ன, அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட கண்ணோட்டம்லாம் நம்ம வேலை இல்லாமல் இருக்கோம், இவங்க வந்து இவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இல்லை, இவங்கள்ட்ட வருமானம் இல்லை, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மளை பேசுகிறாங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு என்னென்னா, நம்ம வந்து பொருளாதாரத்துலையும் சரி நம்ம குடும்பத்தையும் சரி நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம படிக்கணும், நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ற தாட் நமக்கு அவங்களாம் திட்டும் பொழுது, அவங்க ரொம்ப கேவலமாக நம்மளை பேசும் பொழுது அது மனசுக்குள்ள வந்து வலி தன்னால் வந்துடும். வீட்டில் வந்து எங்களை தனிச்சு விட்றாங்க, நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை என் கையில் கொடுக்க மாட்டார். அப்போ வந்து நான் குழந்தைகளை வச்சுட்டு நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்? அப்போ வந்து எனக்குள்ளே ஒரு வழி, வீட்டுக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் அண்ணா என்ன சொல்கிறாரு, நீ படித்து வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஆமாம், நீ வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ண முடியுன்றதை தெளிவாக புரிய வச்சிட்டாங்க. இப்போ வந்து எங்கள் அண்ணா ஒரு வழிகாட்டி. எப்படின்னா எங்கள் அண்ணா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்பே எங்கள் அண்ணா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டார். நான் வந்து 2007 விஏஓ போகும்பொழுது சரியாக படிக்கல, ஸ்கூல் போயிட்டுருப்பேன்.
கொஞ்ச நாள் படிப்பேன், சரியாக முழுமையாக படிக்க மாட்டேன், படிச்சுட்டு படிச்சுட்டு போவேன், எக்ஸாம் எழுதுவேன். அப்புறம் பார்த்தா அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் 2007 ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் ரிசல்ட் வரல. ஆமாம், தோல்வி வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலை, அதனால் நம்மளால் பாஸ் பண்ணலை. நம்மளோட ஒர்த்து இவ்வளோ தான், நம்ம இன்னும் எஃபோர்ட் எடுக்கணும், நம்ம நிறைய படிக்கணும், படித்தா தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். சும்மா வந்து ஒரு மாதமோ ஆறு மாதமோ சும்மா புக்கை சும்மா பரட்டிட்டு வந்தால் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து எனக்கு அந்த எக்ஸாம் கொடுத்துச்சு. திரும்ப எக்ஸாம் எழுதுவேன், ஏன் உங்களுக்கு வருது? கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், எத்தனை பரீட்சை எழுதி ஃபெயில் ஆனாலும் பாஸ் பண்ணணும். அதுதான் நான் எனக்கு என்ன ஒரு தாட்டுனா, இருக்கிற வரலும் என்னால் எவ்வளோ எக்ஸாம் எழுத முடியுமோ எழுதிட்டே இருப்பேன், பாஸ் ஆகிற வரலாம் எழுதிட்டுருப்பேன். அந்த மாதிரி அதை எத்தனை தடவை சொல்லுவாங்க பேசுகிறப்ப, அடித்தாலும் வலிக்காத மாதிரி அப்படின்னா, அந்த மாதிரி தான் நான் வந்து 100 தடவை பரிட்சை எழுதி ஃபெயில் ஆக தயாராக இருக்கேன், 1 தடவை பாஸ் பண்ணால் எனக்கு போதும். அந்த ஆமாம் நான் என்றைக்கா, ஏன்னா நம்பிக்கை இருக்குது என்னால் பாஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும், ஆரம்பிக்கிறேன். நம்பிக்கை வந்து எனக்கு சார் தான் கொடுத்தாரு. சார் அங்கே போகிறான்ல, கண்டிப்பாக என்ன சொல்லுவார், நீங்கள் படிங்க ராமூர்த்தி சார், படிங்க, இந்த மாதிரிலாம் படிங்க, மேக்ஸ்னால் பயப்படாதீங்க, எனக்கு மேக்ஸ் வராது, மேக்ஸ்னால் பயம். சார் என்ன சொல்லுவார், சிம்பிளாக சொல்லித்தரும். நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணி தான் ஆகணும், ஏதாவது ஒரு வேலைக்கு நான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். ரெண்டாவது வந்து நான் போயே ஆவேன் அப்படின்ற ஒரு ஃபயர் எனக்குள்ளே, நிச்சயமாக பாஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் உறுதிமொழி எடுத்துட்டேன். அடுத்து அதுக்கடுத்து டைஃபிஸ்ட் கால் வராது, டைஃபிஸ்ட் எழுதுறேன், அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன், பாஸ் பண்ணலை. ரெண்டாவதுலேயும் தோற்று போயிட்டேன். தோற்று போகிறப்ப அப்போ என்ன சொன்னாங்க, போத் ஹையர் இருக்கவங்களாம் ஃபஸ்ட் எடுத்துக்குவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதம் நான் இங்கேருந்து வேடசந்தூருக்கு டைப்ரைட்டிங் கற்றுக்க போகிறேன், ஹையர் போய் முடிக்கிறேன். இங்கேருந்து டெய்லி அப்போலாம் பஸ் வசதி கிடையாது, வண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கேருந்து ஈசனத்தை போனால் கூட பஸ் கிடையாது, நான் கொண்டு வந்து விடுவார். TVS 50 தான் இருக்கும் வீட்டில், அதில் கொண்டு வந்து விடுவார். நான் டெய்லியும் ஒரு 6 மாதம் போய், அப்போ எனக்கு 34 இருக்கும் 33 இருக்கும், டைப்பிங் கற்றுக்கிட்டேன். டைப்பிங் கற்றுக்கிட்டு டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணேன் அன்னைக்கு. அன்னைக்கு போய் அதில் எப்படியாவது டைப்பிஸ்டில் வந்துடுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் டைப்பிஸ்ட் எழுதி ரிசல்ட் வரல போயிட்டேன். எனக்கு வந்து என்னென்னா, நான் எனக்கு என்ன மனசாட்சி தோணுச்சுன்னா, நான் படித்தது வந்து சரியாக படிக்கலை, நான் வந்து சிலபஸ் வச்சோ அல்லது இன்னும் என்னோடய ஹார்ட் ஒர்க் பத்தலைன்னு தான் ஒவ்வொரு தடவையும் தோணுச்சே ஒழிய, நான் நிறைய படிச்சுட்டு போய் எனக்கு ஃபெயிலான ஃபீலிங்கே வரல. அப்போ நம்ம வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் வர முடியும், எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், அப்படி தான் எனக்கு தோணுச்சு. மற்ற ஃபெயில் ஆகிட்டோம், இனிமேல் படிக்கக்கூடாது அந்த எண்ணமே எனக்கு வராது. என் பிள்ளைங்க இருந்தது, எனக்கு வயசு வந்து 33-34 ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து நான் வேலைக்கு போகணும், அது மட்டும்தான் என்னோடய தாட்டு. எனக்கு எதுவுமே எனக்கு இடைஞ்சலா, எனக்கு எதுவுமே தெரில, அது என்னோடய ஃபயர். அது நான் வேலைக்கு போயே ஆவேன், வேலைக்கு போயே தீருவேன் அப்படின்றது ஒத்த கால் நான் நின்றேன். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படவும் எவ்வளோ துன்பங்களை தாங்கிக்கவும் நான் தயாராக இருந்தேன். எதை வேணாலும் நான் அதுக்காக என்ன சொல்கிறது, இங்கேருந்து ஒரு டெத்துக்கு போவேன், சென்னைக்கு போவேன், புக்கு நோட் எடுத்துகிட்டு போவேன், நைட்டு விடிய விடிய ட்ராவலிங்கில் படிச்சுட்டு தான் போவேன். லைட் ஆஃப், பஸ்காரன் லைட் ஆஃப் ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி படிச்சுட்டு போவேன். எனக்கு எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, நைட்டு 1 மணிக்கு எழுந்து தூக்கம் வரலன்னா உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் பத்தலை, ரெண்டாவது ஸ்மார்ட் ஒர்க் இல்லை. என்னை பொறுத்தவரைலாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கில் சிலபஸ் வச்சு கரெக்டாக மாடல் எக்ஸாமு, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து, கொஸ்டின் பேப்பர்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்போலாம் பண்ணுறதுக்கான வசதிகள் இல்லை. இப்போ மாதிரி மொபைல் கிடையாது, எதுவுமே சிஸ்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நான் வந்து குருடானு தான் படித்தேன். புக்கை பூரா ஸ்கூல் புக்கை பூரா வாங்குறது, நான் தமிழ் மீடியம், தமிழ் எனக்கு வந்து ஓரளவு நல்லா வரும் இன்ட்ரெஸ்ட்டு. மீதி ஜிகே, மேக்ஸு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர் வாங்க முடியல, கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கல, நியூஸ் டிவி கிடையாது நியூஸ் பேப்பருக்கு, இது ரெண்டு தான் எனக்கு பிரச்சனை. நியூஸ் பேப்பரும் இல்லை, இதுதான் பிரச்சனை. அப்புறம் நான் ஒரு தடவை ஃபெயில் ஆகும்பொழுதும் ஹார்ட் ஒர்க் பத்தலை, ஹார்ட் ஒர்க் பத்தலை. 2007 தான் விஏஓ எக்ஸாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஆமாம், டைப்பிங் அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிடும். எக்ஸாம் கால்ஃபரே இல்லை. நாங்கள்லாம் பேப்பர் எங்கேயாவது தேடுறப்ப ஏதாவது கால்ஃபர் உண்டா, கால்ஃபர் உண்டான்னு எதிர்பார்க்குறோம், எங்கேயுமே கால்ஃபர் கிடையாது. ஏதோ இந்த சைடு திருநெல்வேலி சைடு யாரோ ஒரு சிஎம்ஓ ஒரு மினிஸ்டரோ வந்து இதுமாரி TNPSC கால்ஃபர் பண்ணப்படும்னு ஒரு தகவல் தான் கிடச்சிது. அது எனக்கு அன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். கால்ஃபர் வரப்போகுது, கால்ஃபரை எதிர்நோக்கி படிச்சுட்டு இருந்தோம். படித்தா நாங்கள் எப்போ எக்ஸாம் வச்சாலும் எழுதுறதுக்கு தயாராக இருந்தோம். நான் நிறைய தடவை ஃபெயில் ஆகிட்டதுனால நல்லா ஹார்ட் ஒர்க் கொடுத்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பேன், எது கேட்டாலும் சொல்லுவேன். கால்ஃபர் வந்தப்போ அந்த கால்ஃபர் எடுத்துகிட்டு உடனே எல்லாத்துக்கும் நினைக்க, ஐ TNPSC கால்ஃபர் வந்துருச்சு வந்துருச்சுன்னு இவற்றெல்லாம் சொல்லுவேன், எல்லோரும் சொல்லுவேன். இன்னும்
என்கிட்ட என்ன கேட்டாங்க, என்ன வேலையாக வந்துருச்சு இப்படி சொல்கிறேன்னு கேட்டாங்க. என்ன வேலையாக கிடச்சிச்சுனாங்க, இல்லைங்க வேலைக்கு கால்ஃபரே இப்போ தாங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லுமே, நாங்கள் கூட ஏதோ வேலை வந்துருச்சுன்னு நினச்சோம் அப்படின்னாங்க. கால்ஃபரே வராமலே படித்து வேஸ்ட்டாக போயிடுமோ, நம்ம கால்ஃபரே வராதோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். கால்ஃபர் வரலன்னா படித்ததெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். அப்போ கால்ஃபர் வர்றப்ப ரொம்ப நாள் கால்ஃபர் இல்லாமல், 2 வருஷம் 3 வருஷம் கால்ஃபர் இல்லாமல் வந்தால் அவ்வளோ ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நமக்கு வந்து எக்ஸாமுக்குள்ளே நம்ம வேலைக்கு போகிறதுக்கான ஒரு உள்ள என்ட்ராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. வாய்ப்பே இல்லைன்றப்ப நம்ம என்ன பண்ண முடியும், முயற்சி பண்ணினாலும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒன்றும். அப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நான் ஏற்கனவே ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டேன், படித்தனால கால்ஃபர் வந்த முன்னாடி ஃபுல்லாக வந்து திரும்பி ரிவிஷன் ஒரு தடவை புரட்டி பார்க்குறது. என்னோடய ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் வந்தோன்னா என்னோடய குலதெய்வம் கோயில், எனக்கு இஷ்டப்பட்ட கோயில் எல்லா கால போய் பாதத்தில் வச்சு சாமி நல்லா வெட்டிட்டு வந்துடுவேன். நம்பிக்கை ஒன்று, ஃபஸ்ட்டு ஒன்று கண்டிப்பாக நான் அந்த அதுக்கடுத்து முருகன் கோயிலுக்கு போனேன். பழனி ஆயக்குடி கிளாஸ் போயிட்டு முருகன் கோயிலில் போய் நானும் என் ஃப்ரெண்டும் மேலே போய் சாமி கும்பிட்டு ரிசல்ட் பாஸ் பண்ணிட்டோம், கோயிலுக்கே வரமாட்டோன்னு வேண்டிட்டு வந்துட்டோம். அப்படியே சொல்லியே வேண்டிட்டு வந்தேன், இந்த இதுக்கு மேலே ரிசல்ட்டு வந்தால் தான் நாங்கள் கோயிலுக்கு வருவோம், நாங்கள் முடிஞ்ச வரலாம் ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் தடவை நான் ஃபெயில் ஆனப்போ வருத்தப்படலை, ரெண்டாவது தடவை ஃபெயில் ஆனப்போ வருத்தப்படலை, இந்த தடவை ஃபெயில் ஆனால் நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சாமிகிட்ட கோச்சிட்டு வேண்டிட்டு வந்தேன். ஆமாம், அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்குது. படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து திண்டுக்கலை தான் எனக்கு சென்டர் போட்டிருக்காங்க. நான் போய் எங்கள் வீட்டுக்காரர் தான் நான் கொண்டு விடுறாரு, நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டேன். போயிட்டு ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் கொடுப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டை எங்கள் குலதெய்வத்தை நினச்சி நான் வேண்டிட்டேன், கடவுளை இந்த தடவையாவது நான் வந்து பாஸ் பண்ணி நான் வேலைக்கு போயிடணும், இந்த தடவை மாதிரி நான் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு வேண்டிட்டு கொஸ்டினை எடுத்து பார்த்தா நான் படித்து தான் வந்திருந்தது. என்னால் நம்பவே முடியல, சந்தோஷத்தில் எதுவும் தப்பு பண்ணிடணுன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே கொஸ்டின் பேப்பரை வாங்கினா ஃபஸ்ட்டு வந்து நல்லா படித்ததுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவேன், படித்தனால எனக்கு கேட்கறலாமே வந்துச்சு. நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு 184 கொஸ்டின் நான் சரியாக போட்டேன், 2014 ரிசல்ட்டு வர்றதை எங்கள் அப்போ எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் வாழ்க்கையில் வந்து என்னோடய வேலை வந்த ஒரு சந்தோஷம் வந்து என் வாழ்க்கையிலே நான் ஒரு சந்தோஷம்னு அனுபவித்தேன்னா அன்னைக்கு மட்டும்தான். ஏன்னா அதோட கடின உழைப்பு, அதுக்கு கொடுத்த விலை வந்து குறைஞ்சதில்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அது கிடச்சோன்னே அவ்வளோ சந்தோஷம், என்னால் தாங்கவே முடியல. 2012 ஏப்ரலில் தான் போஸ்டிங் போடுறாங்க, போஸ்டிங் போட்டோடனே நான் வந்து எனக்கு மட்டும்தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு மட்டும் சொந்த டிஸ்ட்ரிக்கு சொந்த தாலுகா கிடச்சி, வேலையற்ற வேலை அப்படின்னு நினச்சாங்க. நினச்சிட்டு எல்லாருமே திட்டுவாங்க, யாருமே ரெகனைஸ் பண்ணலை என்னை வந்து, நீயும் படிப்ப வேலைக்கு போவா அப்படிலாம் யாரும் நம்பலை. வேலைக்கு போன பின்னாடி அதே வாயினால் அவங்களே சொல்லிட்டாங்க, நீயெல்லாம் பாஸ் பண்ணின்னு எங்களுக்கு அப்பயே தெரியும், எல்லாரும் சொல்லிட்டாங்க, கிராமமே சொல்லிட்டாங்க, நீ என்றைக்கு வேலைக்கு வர்றப்ப புக் எடுத்துகிட்டு கையில் வந்தியோ அன்றைக்கே நீ பாஸ் பண்ணுவேன்னு தெரியும், அதே வாயினால் அவங்களே திருப்பி சொன்னாங்க. நான் வேலைக்கு வந்த பின்னாடி அவங்க கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் எனக்கு தேவையே இல்லை, நம்ம நம்மளாக இருக்கும் பொழுது அவங்க கொடுக்குற மரியாதை தான் உண்மையான மரியாதை. இப்போ வந்து நானாக அவங்க முன்னாடியே வேலைக்கு வரணும், அவங்க முன்னாடியே மரியாதைக்குரிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வெறியில் படித்தேன், நான் வேலைக்கு வந்தேன். இப்போ நல்லா மரியாதையாக இருக்கிறாங்க, மதிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த வேலைக்கு கொடுத்ததான வழியாக, எனக்கு கொடுத்ததான் நான் எடுத்துக்கிறதில்ல. படிப்பு கண்டிப்பாக அந்த நான் பார்க்குற வேலைக்காக தான் அந்த மரியாதை கொடுக்குறாங்கன்றது கண்டிப்பாக. படித்ததுனால தான் வேலை கிடச்சிது. ரெண்டாவது வந்து மதிக்க மாட்டாங்க, ரோட்டில் போனால் கூட ஒதுங்கிட்டு முகத்தை திருப்பிட்டு போனால் கூட இன்றைக்கி நின்று பேசுவாங்க. ரோட்டில் போகிறப்பெல்லாம் எல்லோரும் எனக்கு வணக்கம் சொல்லிட்டு போவாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு நான் வேறு வேலை வேறு நினச்சா கூட எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, நம்ம முன்னாடி இருந்திருந்தா, முன்னாடி இருந்த மாதிரி இருந்தால் நீ என்னம்மா, இதே அதே விஏ ஆஃபீஸுக்கு நான் போயிருக்கேன் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு, நீ என்னம்மா விஏவை பார்க்க முடியாத முதல் கிளம்பி போமா, அங்கே அங்கே தலையாரியே நீ அனுப்பிச்சு விட்டாங்க. விஏவை என்னை பார்க்கவே விடலை. 4 தடவை நான் போனேன் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்வாங்க, நீயெல்லாம் பார்க்க முடியாதுமா போமா, அவர் எப்போ வருவார் எப்போ போவார்னு தெரியாது போமா. நாங்கள் இன்றைக்கி அவங்க எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து வேலை பார்த்தாங்க. அம்மா அம்மான்ற அம்மான்ற சொல்லுக்கு வேறு சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட இருந்து எனக்கு ரிட்டையர்ட் ஆனாங்க. இன்னும் அவங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கேன் இப்போ வரலாம். எல்லாமே ஒரு அனுபவம்னு சொல்லணும், எனக்கு காசோட அருமை தெரியும், காசு கஷ்டப்பட்டுருக்கேன், அதனால் நான் வேலைக்கு போகிற இடத்துல என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் செய்வேன். என்னைய மாதிரி வர்றவங்களை
என்னை மாதிரி வர பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் வீட்டுக்கார் திடீர்னு ஆக்ஷனில் இறந்துருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி தருவேன். இறப்பு சுட்டிட்டு வாரி சுட்டிட்டு அவங்க பட்டா மாத்துறது எல்லாமே செஞ்சு கூப்பிட்டு செஞ்சு கொடுப்பேன். அவங்க பிள்ளைங்களுக்கு கூட செலவுக்கு நான் காசு கொடுத்து அனுப்புவேன். சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்தம்மா ஒரு 300 வச்சுக்கோ, அந்த ஒரு 500 வச்சுக்கோ பிள்ளைகள், ஏன்னா அந்த வேதனையும் வழியும் நான் பட்டிருக்கேன். அதே மாதிரி தாய் தகப்பன் இறந்து போயிடுவாங்க, பிள்ளை இருக்கும், அதுகளுக்குலாம் யூனிஃபார்ம் எடுக்க காசு இருக்குது, அவங்களுக்கு நான் காசு கொடுத்துருவேன். இருந்தால் ரொம்ப கொடுக்க மாட்டேன், ஏதோ ஒரு 500 ஒரு 300 என்னால் முடிஞ்ச உதவி. என்னை மாதிரி வர்றவங்க கஷ்டப்படுறவங்களை யாரையுமே நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். நம்ம கஷ்டப்படுறவங்களை யாரையுமே கஷ்ட முடியாதவங்க தான் வாங்க, நான் செஞ்சு தரேன். உங்களுக்கு ரெக்கார்டிக்கெலாம் மட்டும் கரெக்டாக இருக்கணும், லீகலாக சரியாக இருந்துக்கிறத எதை வேணாலும் நான் செஞ்சு தர தயாராக இருக்கேன். ஏன்னா அந்த செஞ்சு தர ஒரு இடத்த எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அதுதான் என்னோடய ஒரு எனக்கு ஒரு கொடுப்பினை. என்ன அப்படின்னா, என்னால் வந்து செய்கிறதுக்கு செய்கிற இடத்துல என்னை உட்கார வச்சுருக்காரு, என்னால் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியுது, அதுதான் என்னோடய திருப்தி.